தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஹால் டிக்கெட், நீட் எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அதாவது அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்கிறது. அட்மிட் கார்டுக்கு நமக்கு அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ரெண்டு லிங்க்கு நமக்கு இருக்கும். அந்த ரெண்டு லிங்க்கில் க்ரீன் அண்ட் ப்ளூ கலரில், ஸோ லிங்க் ஒன் லிங்க் டூ, இதில் எதை வேணால் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். ஸோ இதெல்லாமே போயிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. எல்லாமே நானும் பார்த்துருக்கேன், ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபோன் அடித்து கேட்டிருக்கேன், எல்லாருமே அவங்க சென்டர் என்ன எங்கே எல்லாமே பார்த்துருக்கீங்க. பட் இருந்தாலும் இன்னும் சில பேர் டவுட்டு கேட்டுட்ருக்காங்க இதை டவுன்லோட் பண்ணுற விஷயமும் சரி, அதே நேரத்தில் அதில் இருக்கிற டிக்ளரேஷன் ஃபார்முக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுன்றத அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலான்றதுக்காக தான் இன்றைக்கி வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். ஸோ வழக்கம் போல் நீங்கள் இந்த லிங்க்கு உள்ளே போகிறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, செக்யூரிட்டி பின்லாம் கொடுத்து சப்மிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்க போகிறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் நமக்கு வரும். இதில் வந்து டவுன்லோட் அட்மிட் கார்டு அப்படின்னு ஒரு பட்டன் ப்ளூ கலரில் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி அட்மிஷன் அந்த உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து ஓப்பன் ஆகிடும். ரைட் சைடில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும், அப்பா பேர், கேண்டிடேட் நேமு, என்ன ஜெண்டர் அவங்க, என்ன கேட்டகரியில் இருக்காங்க, எல்லா டீட்டெயிலையுமே அதில் கொடுத்துருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த் உட்பட எல்லாமே இருக்குது, நீங்கள் க்ளீனாக எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை, ரைட்டுங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இந்த டிக்ளரேஷனில் தான் பெரும்பாலும் எல்லாருக்கும் டவுட் வர்றது. இதில் ஒன்றுமே கிடையாதுங்க, ஒரே ஒரு விஷயம், அதாவது ஐ ஹாவ் இன் தி லாஸ்ட் 14 இயர்ஸ். ஸோ இல்லை, நான் வந்து ரெண்டாவது பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன், உங்களுக்கு இந்த கடந்த 14 நாட்களுக்கு முன்னாடியிலேருந்து எந்தாவது தொந்தரவுகள் இருந்தால் டிக் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுடுங்கன்னு தான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஃபீவரு, காஃபு, ப்ரீத்த, அந்த ப்ரீத்லெஸ்னஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால், பாடி ஹெட் ஏக் இருக்கிறதோ, பாடி ஹெக் இருக்கிறது, ஸோ வேறு ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் டிக் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க, ரைட்டுங்களா. உங்களுக்கு இருந்து சரியாக இருந்தாலும், ஏதோ பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு சரியாக இருந்தாலும் அதை எதுவும் டிக் பண்ண வேணாம், அதை அப்படியே பிளாங்காக விட்டுருங்க. மேக்ஸிமம் வந்து இதில் எந்த டிக்குமே கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. டவுன்லோட் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட எக்ஸாம் ஹாலில் போகும்போது கூட தேவையானால் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா. பெனில் வச்சு கூட டிக் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் டிக் பண்ணுன்ற அவசியம் நெசசரி கிடையாது. நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது வந்து எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணீங்க, கடந்த 14 நாள் எவ்வளோ தூரத்தெலாம் போனீங்க வந்தீங்க, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க டீல. ஸோ அதெல்லாம் தேவையில்லை, ரைட்டுங்களா. ஸோ இந்த விஷயங்களை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கோவிட், அதாவது நீங்கள் வந்து அஃபெக்டான, COVID-19 அஃபெக்டான பர்சனோட அருகில் இருந்தீங்களா, பக்கத்தில் இருந்தீங்களா அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்படின்னா கொடுக்க தேவையில்லை, எதுவுமே இல்லைனா அந்த பிளாங்காக விட்டுட்டு அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். எந்த டிக்குமே கொடுக்க தேவையில்லைன்றது தான் உங்களுக்கு மெயினாக நான் சொல்லிக்கிறேன், எதை பற்றியும் ஒரி பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து கிளியர். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3 பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஃபோட்டோ சேம் அஸ் அப்லோடட் ஆன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டு பி பேஸ்டட் பிஃபோர் ரீச்சிங் த சென்டர், ரைட்டுங்களா. அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணும்போது எந்த ஃபோட்டோ நீங்கள் ஒட்டினீங்களோ அந்த ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இந்த ஃபஸ்ட்டு, அதாவது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை நீங்கள் பண்ணணும். இது எப்போ பண்ணணும்னா, எக்ஸாம் சென்டர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அது கண்டிப்பாக அங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கணுன்றது ஒரு கண்டிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் கேண்டிடேட்டுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி தான் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும், இப்போ எதுவும் பண்ணாதீங்க, பிளாங்காக விட்டுருங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்டுடைய சிக்னேச்சர் கேட்குறாங்க, அதை நீங்கள் எப்போ வேணால் வாங்கி வச்சுக்கலாம், இப்போ கூட வாங்கி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு அடுத்தது, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்க்கு 6 இன்ச்சு போஸ்ட்கார்ட் சைஸ் ஃபோட்டோ. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், போஸ்ட்கார்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல ஒட்டணும். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 பேஜ் 6 பேஜ் உங்களுக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த கட்டம் இருக்குல்லையே, அந்த கட்டத்துக்குள்ளே கரெக்டாக அந்த வந்து உங்களை பேஸ்ட் ஆகிடும். நீங்கள் கரெக்டாக அந்த 6x4 இன்ச் சைஸில் எடுத்திருந்தீங்கன்னா, இது வேறு ஃபோட்டோ ஒட்டிடக்கூடாது. நீங்கள் ஏற்கனவே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஒட்டியிருப்பீங்க இல்லையா, அதே ஃபோட்டோவை பெருசாக எடுத்து இங்கே ஒட்ட போகிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அதாவது 3 ஃபோட்டோ அப்ளிகேஷனில் கொடுத்தது, 2வது நீங்கள் உங்கள் ஹால் டிக்கெட்டில் ஒட்டுறது பாஸ்போர்ட்டு, 3வது இந்த போஸ்ட்கார்ட் சைஸ் ஃபோட்டோ. இது இல்லாமல் உள்ள அட்டண்டன்ஸ்க்கு ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் எக்ஸாமுக்கு உள்ளே போகும்போது. அந்த ஃபோட்டோஸ் மொத்தம் 4 ஃபோட்டோ பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை ஒன்றே ஒன்று தான் வந்து நீங்கள் எங்கே அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணும்போது பண்ணியிருப்பீங்க, மீதி 3 ஃபோட்டோவும் இப்போ உங்கள் கையில் தான் இருக்க போது. அது எல்லாமே ஒரே ஃபோட்டோவாக இருக்கணும், அதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க, அதுதான் முக்கியம். இந்த இடத்துல போஸ்ட்கார்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக நீங்கள் ஒட்டணும். ஸோ இதை மட்டும்தான் இப்போதைக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சிக்னேச்சர் ஆஃப் இன்விஜிலேட்டர் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவர் தான் சைன் பண்ணணும், நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, அவங்க அங்கே பார்த்துப்பாங்க, ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமினேஷன் வந்து டீட்டெயில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேண்டிடேட் வந்து அந்த இன்விஜிலேட்டருக்கு முன்னாடியே வந்து நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும். டவுட் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக போய் யார் வேணால் கேட்டுக்கலாம், அதாவது எக்ஸாம் ஹால்லேயே கூட கேட்டுக்கலாம். அந்த இன்விஜிலேட்டரை கேட்கணும், வேறு யாரும் கேட்கக்கூடாது, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்காதீங்க. மேக்ஸிமம் அவங்களுக்கே தெரியாமல் இருக்கிறது கூட வாய்ப்புகள் உண்டு.
வேறு எந்த விஷயமும் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களோட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் படித்து பார்த்துங்க, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு. இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, எப்படி நடந்துக்கணும், ஃபோட்டோகிராஃபி எப்படி ஒட்டணும், எந்த சைடில் ஒட்டணும், அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பொறுமையாக படித்து பாருங்கள், ஒன்றும் அர்ஜென்ட்டு கிடையாது. ரைட்டுங்களா சார், நான் வந்து 4 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு தான் நமக்கு வந்து ஃபோட்டோ கேட்குறாங்களே, இந்த போஸ்ட்கார்டு சைஸ் ஃபோட்டோ, இது இன்ச்சில் நான் அளந்து பார்க்கணுமாலாம் எதுவும் பண்ணாதீங்க. அவங்க கொடுத்துக்கிற பாக்ஸ் அந்த சைஸில் தான் இருக்கும். அந்த பாக்ஸை விட்டு கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஒன்றும் யாரும் வெளியே தெரித்திட மாட்டாங்க, பயப்படாதீங்க. ரைட்டுங்களா, தைரியமாக இருங்க நீங்கள். ஏன்னா சில சின்ன தவறுகள் நீங்கள் பண்ணிவிட்டு அதனால் வருத்தப்படுறதை விட ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அந்த தவறுகளை கரெக்டாக பண்ணுங்கள். இல்லையா, அந்த தவறு சப்போஸ் நடந்தால் கூட பெருசாக ஒன்றும் இதை எதுவும் செஞ்சிட மாட்டாங்க, ஒன்றும் பயப்பட தேவையில்லை நீங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். ஸோ இதுதான் வந்து மொத்தத்தில் இருந்தது 4 பேஜ். அந்த 4 பேஜில் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன், உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். தவறாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் பேர் தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் அட்மிட் கார்டை எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்கிற விஷயங்களை கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.